ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. உங்களுக்கு இன்கம் டேக்ஸு, போஸ்ட் ஆஃபீஸு, ரெவன்யூ, ஜிஎஸ்டி இந்த மாதிரி மத்திய அரசு நிறுவனங்களில் அதிகாரியாகவோ இல்லை அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட ட்ரீம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம பசங்க டிஎன்பிஎஸ்சின்னு நோக்கி தான் போகிறோமே தவிர எஸ்எஸ்சி அப்படிங்கிற இந்த மத்திய அரசு ஆணையத்தை நோக்கி போகிறதில்ல. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு, கஸ்டம்ஸ் ஆஃபீஸரு இந்த மாதிரி பதவிக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற ட்ரீம் இருக்கும், ஆனால் எப்படி போகிறது அப்படிங்கிறது தெரியாது. அதில் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த எஸ்எஸ்சி தரப்புலேருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸை தான் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகே, என்னாச்சு அப்படின்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், மத்திய அரசு நிறுவனங்கள், அதாவது இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்கள்லாம் இருக்குல்ல, அதற்கு தேவையான வேலையை எல்லாத்தையுமே இந்த ஆணையம் மூலமாக தான் நிரப்புவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்கள் எல்லாமே, அது போஸ்ட் ஆஃபீஸ், வருமானத்துறை, வருவாய்த்துறை எதுவாக இருந்தாலும் ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஆனுவல் பிளானரை அப்டேட் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல போகிறது கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன், அதாவது சிஜிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, வர June 24 நோட்டிஃபிகேஷன் வெளிவருது. அதே மாதிரி எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், வர June 27 இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்னால அது அப்படியே தள்ளி தள்ளி போய் இப்போ June 27 வெளியிட்டுருவோன்னு சொல்லி இந்த பிளானரை வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு June 24 வரப்போகுது. ஓகே, என்ன ப்ரோ இது சிஜிஎல் அப்படின்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனி டிகிரி முடித்தவங்க இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எப்படி தமிழகத்தில் Group 2 அப்படின் இருக்கோ அதே மாதிரி எஸ்எஸ்சியில் சிஜிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஜிஎல் எக்ஸாமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் நீங்கள் ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸ் ஆஃபீஸரு, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு, சிபிஐ இந்த மாதிரியான பதவிகள், இந்த மாதிரி ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் உங்களால் போக முடியும். நான் அடுத்த வீடியோவில் இதற்கு என்ன வயது வரம்பு, என்னெல்லாம் நீங்கள் படிக்கணும், எக்ஸாம் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நான் தெல்ல தெளிவாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வர 27 அதுலேருந்து ஒரு 3 நாளில் 27 எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இதுவும் அதுதான், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய உதவியாளர் லெவல் போஸ்டிங்கை ஃபில் பண்ணுவாங்க, 10வது பாஸ்க்கு. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர June 27 உங்களுக்கு வருது. 10th பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இதற்கு அப்ளை பண்ணலாம். நீங்க எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th வச்சு இதுக்கு அப்ளை பண்ணலாம், டிகிரி வச்சு இதுக்கு அப்ளை பண்ணலாம். பாருங்க இந்த மாசம் 2 மேசிவ் நோட்டிபிகேஷன் வருது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவில் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வீடியோ அப்படின்னு எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு நிச்சயமாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்கானதை நான் சொல்கிறேன். கடந்த வருஷம் 2023 வந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தெல்ல தெளிவாக அஃபீஷியலாக எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ஸோ இதுக்கு பாருங்கள் Level 7 பே மேட்ரிக்ஸில் தராங்க. Group C நான் கெசடேட்டில் வருது. சேலரி பார்த்திங்கன்னா டீசெண்டாக ஒரு 25,000 மேலே ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். கடந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 1500 பேரை வந்து இந்த எம்டிஎஸில் வந்து ஃபில் பண்ணாங்க. ஓகே, எம்டிஎஸில் 1200, அப்புறம் ஹவில்தார் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. இது வந்து கான்ஸ்டபிள் மாதிரியான ஒரு பதவி, இதுவும் இதோட சேர்த்து தான் எடுப்பாங்க. இதில் ஒரு 360, இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். என்ன ப்ரோ ஏஜ் லிமிட் அப்படின்னா 18-27 வரை உள்ளவங்க இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எம்டிஎஸ்க்கோ ஹவில்தார்க்கோ 18-27 வரை அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி அப்படின்னா 32 வரையும், பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் இருப்பீங்க, நீங்கள் 30 வரையும் இந்த எம்டிஎஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நோட்டிஃபிகேஷனில் க்ரூஷியல் டேட் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த டேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட். அந்த டேட்குள்ளே நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசி அப்படிங்கிற காஸ்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்து ஆகணும். அந்த டேட்குள்ளே எடுத்து வச்சுக்கணும். இப்போவே செலக்ட் ஆனாலுமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொன்னாலுமே அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை பார்ப்பாங்க, நீங்கள் இந்த தேதிக்குள்ளே எடுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு. அந்த க்ரூஷியல் டேட் என்ன அப்படிங்கிறத இப்போ நமக்கு புது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இது ஒரு இன்ஃபர்மேஷனாக காதில் போட்டு வச்சுக்கோங்க. என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th பாஸ்ங்க, மெட்ரிகுலேஷன். மெட்ரிகுலேஷன்னா மெட்ரிகுலேஷனில் படித்தவங்க தானா அப்படின்னு கிடையாது. இந்த இடத்துல மெட்ரிகுலேஷன் அப்படிங்கிறத 10th தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்டேட் போர்டோ, சிபிஎஸ்சியோ, அரசு பள்ளியோ, ப்ரைவேட்டோ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, 10th பாஸ் பண்ணியிருக்கீங்களா போதுங்க. SSC.NIC.in இது வந்து ஓல்டு வெப்சைட்டு, இப்போ வந்து நியூ வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. SSC.GOV.in அப்படிங்கிற நியூ வெப்சைட்டு, ஓல்டு வெப்சைட் இங்கே லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை டச் பண்ணி நீங்கள் ஓல்டு வெப்சைட் கூட பார்த்துக்கலாம். இந்த நியூ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த எக்ஸாம் எந்த மாதத்தில் வருது, என்னென்ன அப்டேட்டு, அது எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க.
ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான். அதுவும் எஸ்சி எஸ்டி ஆல் விமன் கேண்டிடேட்ஸ், நீங்கள் பெண்கள் எந்த கமிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஃபீஸே கிடையாது. மீதி உள்ளவங்களை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான் ஃபீஸு. எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் பல இடங்களை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. முக்கியமாக எக்ஸாமினேஷன் நீங்கள் தமிழ்லேயே எழுதிக்கலாம், ரீஜனல் லாங்குவேஜில் தமிழ் இருக்குது, தேர்வு நீங்கள் தமிழ் எழுதிக்கலாங்க. என்ன ப்ரோ கேட்பாங்க அப்படின்னா, நியூமெரிக்கல் அண்டு மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, அதாவது ஆப்டிடியூடு, ரீசனிங், ஓகே, அதே மாதிரி பொது அறிவு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், இது 4 தான் கேட்பாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 2 சீசனில் இருக்கும், ஓகே, மொத்தமாக 2 செஷனு ஒரே நாளில் தான் நடக்கும். பார்த்திங்கன்னா முதல் செஷன் வந்து 45 நிமிஷம், ரெண்டாவது செஷன் 45 நிமிஷம், ஓகே. ஸோ இதுதான் ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, பொது அறிவு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷில் தான் கேட்க முடியாது, தமிழில் கேட்க முடியாது. இந்த மீதி 3 வந்து நீங்கள் வந்து தமிழில் கூட நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். அதற்கான இண்டிகேட்டிவ் சிலபஸ்மே இந்த ஓல்டு இதுலேயுமே இருக்குது, இதுதான் சிலபஸ், சிலபஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்டிஎஸ்னு ஒரு பதவி இருந்துச்சு, ஹவல்தார்ங்கிற ஒரு பதவி இருந்துச்சுல, போலீஸ் மாதிரியான வேலை அப்படின்ட்டு. அந்த ஹவல்தார் பதவிக்கு மட்டும் நீங்கள் இவ்வளோ ஹைட் இருக்கணும், 1600 மீட்டர் 15 நிமிஷத்தில் ஓடணும், ஃபீமேல் அப்படின்னா 1 கிலோமீட்டர் 20 நிமிஷத்தில் ஓடணும், இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. எம்டிஎஸ் அப்படிங்கிறதுக்கு ஹைட்டோ வெயிட்டோ அப்படி இருக்கணும் அதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. மித்தபடி டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இது தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் கிடையாதுங்க. 10th பாஸாக அதை வச்சு சூப்பராக அப்ளை பண்ணுங்கள். இது வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸு. உங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு போடுற அதிகாரி நிலை பதவி ஆகணும் அப்படின்னா அதில் நீங்கள் போட்டி போடுங்க. சூப்பரான ஒரு என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம், என்ட்ரியாகவே ஒரு ஆஃபீஸ் லெவலுக்கு நீங்கள் போயிடலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் தான், பட் திரும்ப இப்போ விட்றோன்னா அடுத்த வருஷம் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். பட் நிறைய பசங்களுக்கு இது தெரியறதில்லை, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.